பார்க்க போறது வந்து ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு தான். இன்னையோட மெனு என்னன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, ஆனியன் ரைத்தா, அப்புறம் என்ன ஒயிட் ரைஸ், ரசம், இதுதான் இன்னையோட மெனு. நான் வந்து இந்த பிளாகில் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெசிபி கவர் பண்ணுறேன். ஒன்று வந்து பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65. இது ரெண்டும் நான் கவர் பண்ணிடுறேன். வாங்க நம்ம சமைக்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சு வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் ஆறுனதும் நம்ம உரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு குக்கர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் ஆன் பண்ணிட்டேன் பிரியாணிக்கு. குக்கரில் தான் செய்ய போகிறேன். இன்னொரு குக்கர் எதுக்குன்னா ஒயிட் ரைஸ் வச்சிடலான்னு. ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் ரைஸ் வச்சுக்கிறேன். அரிசி நான் முன்னாடியே ஊற போட்டுட்டேன். ஒயிட் ரைஸ்க்கு ஒரு கால்படி அரிசி போட்டிருக்கேன். கால்படினா எங்கள் வீட்டில் கால்படி தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் கால்படி, இதுதான் கால்படி. இதில் ஒரு கால்படி ஒயிட் ரைஸ் போட்டிருக்கேன். ஒரு கால்படிக்கு 1.5 கால்படி தண்ணி ஊற்றுவேன். ஒரு கால்படி அரிசி போட்டிருக்கேன்னு சொன்னதில்ல நான் 2 கால்படி தண்ணி விட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து குக்கர் சாதம் தான் சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு நாங்கள் உப்பு போடுவோம். நிறைய பேர் வீட்டில் சாதத்துக்கு உப்பு போட மாட்டீங்க. நாங்கள் சாதத்துக்கு உப்பு போட்டால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். மட்டன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் 1 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸ், இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 1/2 லெமன் போதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மல்லித்தூள், இது வந்து பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ். பிரியாணி இலை, ஸ்டாரு, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, அப்புறம் நெய், கடலெண்ணெய். சிக்கன் 65க்கு மசாலா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன். நான் இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது நம்ம பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் தண்ணி சேர்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சிக்கன் 65க்கு மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அப்போ தான் ஊறும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஊறும். அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிளீன் ரேப் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா அந்த சிக்கனில் அந்த மசாலா ஊறி இருக்கும். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னாலே போதும். கிளீன் ரேப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன். இதை பொறிக்கும் போது காமிக்கிறேன் உங்ககிட்ட. பிரியாணிக்கு நான் பாஸ்மதி ரைஸ் 2 கால்படி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் இப்போ வாஷ் பண்ணிக்க போகிறேன். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இதை வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வாஷ் பண்ணி 1/2 ஹவர் தண்ணியில் சோக் ஆச்சுன்னா பிரியாணி செய்யும்போது நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும். ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபில்டர் வாட்டரில் 1/2 ஹவர்
ஊறும். நமக்கு மட்டன் வெந்து வரும்போது இது நல்லா ஊறி இருக்கும். அவ்வளவுதான், இது ஓரமா வச்சிரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டிருக்கேன். இது குக்கர்ல வச்சுக்க போறேன். இது வந்து எங்க அத்தைக்கு, அத்தை வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஹை கொலஸ்ட்ரால் டயட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது பருப்பு போட்டு இதில் கீரை போட போகிறேன். கீரை பருப்பு தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா கை குத்தல் கிச்சடி சம்பா ரைஸ், ஒயிட் ரைஸ் தவிர எந்த ரைஸ் வேணாலும் தரலாம். கீரை பருப்பு இன்றைக்கி அவங்களுக்கு. குக்கர் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் எண்ணெய் விட்டுடலாம். பிரியாணிக்கு நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் விடுறேன். இது வந்து வீட்லேயே காய்ச்சின நெய். இந்த ப்ளாக் வந்து நான் போட்டிருந்தேன். இது ப்ளாக் நீங்கள் பார்க்கலன்னா, ஹோம்மேட் கீ ப்ளாக் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் நெய் விட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த பிரியாணிக்கு தேவையான அந்த பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருந்த புதினால பாதி புதினா சேர்த்துக்கிறேன். புதினா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கீறி வச்சிருக்க மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இங்கே பிரியாணிக்கு வெங்காயம் வதங்குற கேப்பில் நான் ரசம் வச்சுட்டு போகிறேன். ரசத்துக்கு தேவையானதெல்லாம் நான் இங்கே கரைச்சி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது ஒரு வரமிளகாயும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். வரமிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசம் அதில் விட்டுடலாம். இப்போ ரசத்தில் பூண்டு நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கடைசியாக நொறை வந்ததும் ரசப்பொடி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய டெய்லி ப்ளாகில் நான் பருப்பு ரசம் ரெசிபி காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் அளவு சொன்னேன்ல, 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 1 கிலோ, அதுக்கு தான் நான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன், பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததும் நான் வந்து 1 கை கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படியும் டேஸ்ட் பார்த்து தான் பிரியாணிக்கு அரிசி போடுவோம். அப்போ பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், அதனால் இப்போ நான் பார்த்து சேர்த்துக்கிறேன். ரசம் நல்லா நுர வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு ரசப்பொடி சேர்த்துக்க போகிறேன். ரசப்பொடி என்னோடய ப்ளாகில் இருக்குது, ரசப்பொடி ரெசிபி. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி, ஆஃப் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா மசிய குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். மட்டன் மசாலா, மட்டன் பிரியாணி செய்கிறனால நான் மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். போட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசம் போட்டு 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். மசாலா சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம்.
மட்டன் நான் அப்படியே ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டு தான் ரைஸ் போட போகிறேன். குக்கரில் செய்கிறதுனால நீங்கள் ஏதாவது பிரியாணி பாத்திரத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னா மட்டன் முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து நீங்கள் செய்யலாம். நான் குக்கரில் செய்கிறதுனால நான் இதிலே வேக விட போகிறேன். ஒரு நாலு விசில் வச்சேன்னா இங்கே வெந்துடும். நான் ஒரு ஒரு மட்டனுக்கும் விசில் வந்து வேரி ஆகும். இங்கே எப்போவுமே இவர் வாங்கிட்டு வர மட்டன் வந்து நான் வந்து நாலு விசில் விடுவேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு நான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன். ரெண்டு கால் படி பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் இந்த சொம்பில் வந்து மூணு கால் படி தண்ணி வைப்பேன், ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு. ஸோ இப்போ மட்டன் வேகிறதுக்கு நான் ஒன்று ஊற்றிட போகிறேன். அந்த கணக்கு வந்து நான் பின்னாடி ஊற்றும்போது ரெண்டு சோம்பு தான் ஊற்றுவேன். மட்டன் வேகும் போதே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நாலு விசில் வச்சு எடுத்துடலாம். மட்டன் வேகிற கேப்பில் நான் முட்டை உரித்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், முட்டை உரிச்சாச்சு. இப்போ வந்து ஆனியன் ரைத்தா பண்ணிடலாம். இப்போது தயிர் பச்சடி போட்டுடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா இப்படி உதிர்த்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தயிர் சேர்த்துடலாம். தயிர் ஒரு கப் தயிர். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆனியன் ரைத்தா ரெடி. எங்கள் அத்தைக்கு தால் கீரை தாலுக்கு அந்த தால் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது வெந்துருச்சு. இப்போது அதில் கீரை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம். இங்கே நான் வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம். அவங்களுக்கு தாலும் நிறைய சேர்த்துக்கணும், அதே மாதிரி கீரை வகைகள் காய் வகைகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். இப்போது இது கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சு வேக வைக்க தேவையில்ல. அப்படியே அந்த பருப்பொடி அது வெந்துடும். வெந்ததும் நம்ம சீரகம் கடுகு போட்டு தாளித்து கொட்டிடலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே கீரை போட்டதும் உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த சூடு பட்டதும் அது ரொம்ப சுருங்கிடும். ஒன்ஸ் அது வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். நாலு விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு கால் படி அரிசி போட்டிருந்தேன். ஒரு கால் படிக்கு ஒன்றரை கால் படி தண்ணி. பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்றரை தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினேன். பட் ஆனால் ஒன்றரை சொம்பு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஊற்றின லெவல் விட அதிகமாக இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒன்றரை சொம்பு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். மட்டன்லேருந்தே தண்ணி விடும் சொன்னேன் இல்லையா, அதனால தான் தண்ணி லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ நான் அந்த ஒன்றரை சொம்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சேர்த்துட்டேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
உப்பு காரம் புளிப்பு புளிப்பு தேவை அப்படின்னா நம்ம லெமன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அவசியம் கிடையாது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். உப்பு கம்மியாக இருக்குது, புளிப்பும் எனக்கு தேவை. நான் அரை லெமன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறேன். அரிசி போடும்போது உங்களுக்கு வந்து உப்பு உரைக்கணும், உரைச்சா தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் அப்படி தான். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இங்கே வந்து கீரை தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நான் வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம்லேயே கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பில எல்லாமே இருக்குது. இந்த வடகம் ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் இருக்குது, பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ வடகம் போட்டாச்சு, ரெண்டு வரமிளகாய் கிளி போட்டுடலாம். வடகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டேன், இப்போ இதை அதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம கீரை தால் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா அத்தையோட சாதம் வேகுது, கைக்குத்தல் கிச்சடி சாம்பார் ரைஸ் இப்போ தான் வேக போட்டிருக்கேன், வடித்து தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அது வெந்துட்டுருக்கு. பிரியாணிக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம். அரிசி போட்டதும் ரொம்ப போட்டு கிண்டிட வேண்டாம், அப்படியே சைட்லேருந்து இப்படி எடுத்து விட்டால் மட்டும் போதும். பாஸ்மதி ரைஸுங்கிறனால உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் அப்படி பொறுமையாக எடுத்து விடலாம். அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததும் டேஸ்ட் பார்த்துட்டு லெமன் சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சிட்டோன்னா பிரியாணி ரெடி. அவ்வளோதான், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துட்டு போகிறேன். டேஸ்ட் பார்த்துட்டேன், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு புளிப்பு மட்டும் வேணும். ஸோ லெமன் சேர்த்துக்கிறேன், ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியில் பாதி தண்ணி வந்து அரிசி இழுத்துருச்சு, நல்லா இந்த மாதிரி இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம் அரிசிக்கு மேலே கொஞ்சம் மிதக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு விசில் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நானும் நம்ம விசில் வைக்க போகிறது கிடையாது. இப்போ நான் அது பெரிய அடுப்பில் இருக்குது, சின்ன அடுப்பில் மாற்றிக்கிறேன். சின்ன அடுப்பு பற்ற வச்சுட்டேன், ஆனால் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு இதை மாற்றிக்கலாம். இதில் 10 to 12 minutes தம் இருந்ததுன்னா பிரியாணி ரெடி. இப்போ நாம் சிக்கன் பொரிச்சுக்கலாம். சிக்கன் 65 பொரிக்க நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டேன், அதில் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடானது நம்ம சிக்கன் 65 பொரிச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்துகிட்டு வந்தாச்சு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம சிக்கன் பொரிச்சுக்கலாம். பிரியாணி தம் வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா தெரியும், தனித்தனியாக வெந்திருக்கு. இப்போது இதில் இதை மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ட்ரிக்கு, போட்டு கிண்டிடாதீங்க, இப்படி சைடில் எடுத்து விடணும். சைட்லேருந்து இப்படி எடுத்து விடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு அரிசி. தனி நம்ம கரெக்டாக வச்சேன்னா
அடியிலிருந்து மேலே மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா மசாலா தான் மேலே வந்து நின்றுருக்கும். அதனால் நம்ம அடியிலிருந்து மேலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியே ஆகணும், ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது குழச்சிடாதீங்க, பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதை ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிடலாம். இதிலே விட்டுடாதீங்க, ரொம்ப புழுங்கி போயிடும். ஸோ வேறு பாத்திரத்தில் மாற்றுறது நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குக்கரில் அடியே பிடிக்கல. கரெக்டான டைமில் எடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து தண்ணி வந்து கரெக்டான அளவு வச்சுருக்கோம். இதை ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பாஸ்மதி பிரியாணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அங்கே டப்புனு க்ளோஸ் பண்ணிடலாம் சூடு போகிறதுக்குள்ள. பிரியாணி ரெடி, எல்லாமே ரெடி. இப்போ சாப்பிட வேண்டியது தான். 65 இன்னும் கொஞ்சம் பேட்ச் பொரிச்சிட்ருக்கேன். 65 இங்கே வந்து அத்தையோட கீரை, ஆனியன் ரைத்தா, ரசம், முட்டை, ஒயிட் ரைஸ், அப்புறம் மட்டன் பிரியாணி. எல்லாமே ரெடி. அவ்வளோதாங்க, கடைசி பேட்ச் 65 பொரிச்சிட்ருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சது, சாப்பிட வேண்டியதா. இன்னொரு வ்ளாக் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எம்எம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.